நாடாருடைய சங்கங்கள் பாத்தீங்கன்னா 1827 காலத்திலேயே உருவாக்கப்பட்டது. சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சங்கங்களை உருவாக்கியது நாடார்கள் தான் அப்படிங்கிறது வரலாறு. அது வந்து தமிழ்ச்சங்க காலத்திலேயே இருக்கட்டும், அதோடைய அந்த தொடர்ச்சியாக நாடார் இந்த தொழில் மூலம் வரக்கூடிய வருமானத்தை வைத்து பள்ளிக்கூடங்களை கட்டி கல்வி நிறுவனங்களை உருவாக்கி, அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவர்கள் ஆட்சிக்கு கீழ் இருந்த அனைத்து தமிழ் சமூகத்திற்கும் சேர்த்து தான், எல்லாரையுமே படிக்கணும், முன்னேறணும், நம்மளுடைய அரசாட்சி கீழ் இருந்த மக்கள், நம்மளுடைய தமிழ் குடி இவங்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தங்களுடைய உழைப்பில் வந்த வருமானத்தில் ரத்தத்தை வேர்வையாக செஞ்சு வந்த அந்த வருமானத்தை வைத்து பள்ளிக்கூடங்கள் குறித்து அனைத்து சமுதாய மக்களையும் படிக்க வைத்தவர்கள் நாடார்கள். அண்ணன் தான் தன்னுடைய மக்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக அவன் உழைத்து அவன் சார்ந்த அந்த மக்கள்கள் முன்னேற்றுவான். அந்த ஒரு பார்வையில் நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டில் தமிழகத்தை ஆண்ட அரச குலம் நாடார்கள் என்பது. இந்த ஒரு விஷயம் வேற எந்த சமூகத்துக்காக இருக்குதா என்பது நீங்கள் வந்து ஆய்வு செய்து பார்த்தீங்களாலே நாடார்களுடைய தியாகம், மக்கள் செய்த தொண்டு இது வந்து தெரியும். இது ஒரு விஷயம்.